அன்பான வாடிக்கையாளர்கள், நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இது உங்களுக்கு திங்கள் சந்தை பஸ் ஸ்டாண்டு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு உள்ளதான் வெங்கடேஸ்வரா ஹோட்டலில் பேக் சைடு. இந்த பாதை ஒரு 13 அடி பாதை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்கள் சந்தை. திங்கள் சந்தை பக்கத்தில் உங்களை பிளாட்ஸ் இருக்குது, வீட்டு மனை இருக்குது பார்த்துருங்க. இது 13 அடி பாதை, இந்த பாதை 24 அடி, இந்த பாதை 24 அடி பாதை, 24 அடி பாதை. இந்த இடம் தான் என்ன பார்த்துருங்க, ரோடு உங்களுக்கு 13 அடி ரோடு போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த இடம் பொய்யாச்சு. இந்த இடம் யார் வாங்கியிருக்காங்கன்னா கமலா ஜுவல்லர்ஸ் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு பிளாட்டும் இருக்குது, தனியார் 5 சென்ட் இருக்குது. அப்புறமா என்ன இருக்குது பாருங்கள், ஏதாவது கமர்ஷியல் யூஸுக்கு உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ, இல்லைன்னா ஏதாவது மண்டபங்கள் கட்டுறதுக்கோ, இல்லைன்னா ஏதாவது பில்டிங் கட்டி ஏதாவது வாடகை விடுற மாதிரி எதாவது பண்ணுறதா இருந்தாலும் இது இதில் ஒரு 30 சென்ட் மொத்தமாக கிடக்கு. அப்படினாலே எழுதிக்கலாம். இது ஒரு மூணு சர்வையில் இருக்கவங்க எழுதுக்கெல்லாம் ஈஸி தான். அதனால் நீங்கள் எழுத முடியாது, பிளாட் எழுத முடியாதுன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், எழுதிக்கிடலாம். என்ன இருக்குது பாருங்கள், ஒரு 5 சென்ட், ஒரு சென்ட்டுக்கு 16 லட்சரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 16 லட்சரூபா. உங்களுக்கு மார்க்கெட்டு போகிறக்கு எல்லாமே பக்கம் பக்கத்துலேயே, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, நடந்து வர உங்களுக்கு வாக்கபிள், உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டர்பன்ஸ் தான். இடங்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கம், உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில், உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கம் மண்டே மார்க்கெட், உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் எல்லா இடத்துக்கும் போகிறவங்கள பஸ் வசதியோடு இருக்குது பார்த்துருங்க. இந்த இடம் தான் 5 சென்ட், ஒரு சென்ட்டுக்கு 16 லட்சரூபா. அப்புறமா இன்னும் இருக்குது, ஒரு 30 சென்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எதாவது மண்டபங்கள் கட்டுறதுக்கோ, லாட்ஜு ரூமு எதாவது கட்டி வாடகை விட்றதுக்கோ, அப்புறமா எதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி எதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன கமர்ஷியல் யூஸுக்கு எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். 13 அடி வழியோடு இருக்குது பாருங்கள், அருமையான ஒரு இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள். பக்கத்தில் எல்லாமே பில்டிங் தான். பார்த்துக்கிட்டு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடலாம், காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க. யாருக்காவது லேண்டு வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடலாம். இந்த இடம் 13 அடி பாதையோடு இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற அன்பான வாடிக்கையாளர்கள், இந்த லேண்டை பற்றி பேசணுன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. 5 சென்ட் கேட்குற ஆளுக்கும் கொடுக்கலாம், 8 சென்ட் கேட்குற ஆளுக்கும் கொடுக்கலாம், 8 சென்ட் 10 சென்ட் கேட்குற ஆளுக்கும் இதில் நாங்கள் தந்துடலாம், எழுதிடலாம், உடனே எழுதலாம், பிரச்சனையே இல்லை. நல்ல இடம், உங்களுக்கு எழுதுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்த்துட்டு கூப்பிடுங்க.